அதாவது இவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்து ஒரு ம அபிமானம் பெற்ற புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் வீட்டில் நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் எங்கே அவங்கள மறந்து அவங்க வீட்டுக்குள்ளேயும் டக்குன்னு செலிபிரிட்டி ஆயிடுறாங்க அதாவது நான் படாத துயரமே கிடையாது நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு வெளியில் வந்து நான் செலிபிரிட்டி தெரியும்ல அப்படின்ட்டு என்ட்ட வேலை வாங்குவேன் நிறையா வீட்டு வேலை நிறையா வாங்குவோம் சார் இல்லை இதெல்லாம் சீரியஸாக நான் செலிபிரிட்டின்னு சொல்லி கேளுங்க ஏதாவது ரெண்டு பேரும் வேலை பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா விஜய் டிவில வந்து வரேன் ஒரு பாத்திரம் கூட எனக்காக தர மாட்டீங்களா அப்படின்னா கழிவுவாரு டக்குன்னு சரி பாவம் போனா அப்படின்னு திரும்பி ஏதாவது ஒரு வேலை சொல்லும் போது நேற்று விஜய் டிவில ஷூட்டிங் கால்லாம் எல்லாம் வலிக்கிது தெரியுமா சரி துணியெல்லாம் தான் மாப் மாப்போடுற வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார் ஒரு நாளைக்கு வீட்டுல எத்தனதான் இந்த பிள்ள விஜய் டிவி விஜய் டிவின்னு சொல்லுவோம் நாள் பூரா விஜய் டிவில இருக்கிற வசி டெய்லி அதை தான் சார் சொல்லிட்டு வீட்டில் அதே மாதிரி ரிலேஷன் மேரேஜுக்கு போனாக்க எல்லாருமே வந்து பக்கத்தில் வந்து உக்காந்துருப்பாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் நான் சொல்லிடுவேன் இப்போ நீ செலிப்ரிட்டி கிடையாது நீ ஃபேமிலியில் ஒரு ஆள் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் நிறைய தடவை ஸோ மறுபடியும் மறுபடியும் நான் செலிப்ரிட்டி தெரியுமில்ல அப்படின்னு இல்லை அப்படி இல்லை சார் ஒரு ஒரு பத்து பேர் வர்றாங்கன்னா அங்கே போய் போய் எல்லாரும் எல்லாரோடையும் இலை எடுப்போம் இலை எடுப்போம் சொந்தக்காரங்க தாயவுள்ள கல்யாணத்தில் போய் இலை எடுக்கிறது பந்தி போடுறது பந்தி போட்டுருவேன் சார் பந்தியெல்லாம் போடுவேன் சாப்பிடலாம் அளவுக்கே மேக்கப் வேற போட்டுருப்போம்ல சார் சொந்தக்காரங்களா இயற்கையாக வருவாங்க நம்ம செயற்கையாக போயிருப்போம்ல சார் அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன் தங்கம் எனக்கு இது கஷ்டமாக இந்த இடம் அப்படின்னா டக்குன்னு மூஞ்சியக்காடு ஏன்ல ஒரு சராசரியாக உன்னால இருக்க முடியாதா எல்லாரும் முன்னாடி ஏன் அப்படி அசிங்கப்படுத்துற ஏன் அந்த ஒரு ஏசிலே பிறந்தியா நீ பெரிய தானே பிறந்த அப்படிங்கிற அதே இடத்துல இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பர்ஸ் டெலிவிஷன் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு அன்னியோ இல்லை ஒரு நாத்தனாரோ யாரோ ஒரு ஆள் தானே நீங்கள் இப்போ உங்க இவங்க இவங்க தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீ நீங்க வந்து யாரு நாத்தனார் தானே நீங்க தான் நல்லதை எடுத்து செய்யணும் அதெல்லாம் செய்வேன் சார் அது என்னன்னா சார் அந்த இடத்துல நான் நானா இருக்க ஆசைப்படுறேன் சார் ஆனா அந்த இடத்துல நான் நானாவே இருக்க முடியாத அளவுக்கு சில பேர் என்ன கொண்டு போவாங்கல்ல சார் அந்த கூட்டத்துல சில நேரங்கள்ல நம்ம விஜய் டிவி பத்தியும் சம்பளத்தை பத்தி கேக்குறது என்னன்னு கேட்டா இப்ப நான் நானா இருக்கணும்னா என்ன என்ன இருக்க விடணும்ல என்னைய என்னை ஒரு நாத்தனாரா என்னைய ஒரு ஓப்படியாளா என்ன ஒரு அந்த மாதிரி பார்த்தா பரவாயில்ல என்னைய வந்து ஒரு விஜய் டிவியில் வர்ற நிஷாவாக பார்க்குறப்ப எனக்கும் அந்த ஃபீல் வந்துடும்ல அது நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு தவிர்க்க முடியாத சூழலில் அந்த ரூமுக்குள்ள ஓடிடுவேன் சார் ஆனா இவருடைய தாட்டு என்ன ஆயிரும்னா இவளால இங்க இருக்க முடியல இருக்கணும் சார் அதுக்காக ஒரே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை சார் ஒரு சில நேரத்துல தூங்கி நாலு மணி நேரம் கழிச்சு வெளில வந்துருக்கு சார் சார் ஒண்ணுமே இல்லை சார் எனக்கு உண்மையிலேயே இதுதான் சொல்ல கறிக்கு இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் சார் அந்த கறி குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும் அந்த பந்தியில உட்காந்து சாப்பிட எனக்கு பிடிக்கும் நம்ம சாப்பிடும்போது தான் சார் கொண்டு கொண்டாந்து போட்டோ எடுக்கிறது நம்மளும் சராசரி ஆட்கள் தான் இருக்கும் இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுனால இப்போ சமீபமாக ஒரு மூணு வருஷமா எந்த கல்யாண வீட்லையும் சாப்பிட்றது இல்லை சார் போகும்போது பந்தியை பார்த்து ரத்த கண்ணீர் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஏன் அந்த அந்த இடத்துல நமக்கு சுதந்திரம் இல்லை அந்த இடத்துல ஃப்ரீ இல்லை அப்போ இவர் சொல்லுவார் இப்படி வர்ற நீ பாட்ட போறேன் நீ பாட்ட கிஃப்ட்டை கொடுக்கற நீ பாட்ட போற ஏன் உட்காந்து சாப்பிட முடியாது ஆனா உனக்கு என்ன அவ்வளோ நீ இந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இங்கே சட்டா என்ன ஓ உனக்கு அவ்வளோ இருக்கு ஈகோ கடைசி வரைக்கும் புரியல சார் அவருக்கு நான் சொல்கிற விஷயமே இல்லை நான் நான் புரிஞ்சுக்கிறேன் சார் பட் என்ன என்னன்னாக்க அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சார் நான் அதுதான் சார் கேட்குறேன் வேற ஒன்றும் கிடையாது சார் இப்போ சமீபமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு சார் எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன கூட்டிகிட்டு போகிறது இல்லை சார் எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னால் எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீ வீட்டிலே இருந்துக்கோ யார் கேட்டாலும் அவள் ஷூட்டிங் போயிட்டா